செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. முந்தைய நாளினில் அறிவுமிழாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புணல் மீது, செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே மொழியே வாழி என்று பாரதிதாச பெருமானின் தமிழ் அணங்குகளின் அன்பு உள்ளங்களை தொட்டு வணங்கி இந்த இனிய தமிழ் மாலை பொழுது இதனுள் நுழைவதற்கு மிகுந்த உவகையுடன், தமிழ் போல இளமையுடன், அழகு உணர்வுடன், அன்புடன் உங்களுடன் சிறிது நேரம் என நான் அறிந்த தமிழால் கலந்துரையாட இங்கு வருகின்றேன். இதற்கு ஒரு நல்ல களம் அமைத்து தந்த எனது அன்பு சகோதரர் திருமிகு தங்க காமராசு இயக்குனர், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர் அவர்களுக்கும், அதுபோல நான் மிக 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 வியந்து இப்படி கூட இருக்க முடியுமா இருக்கின்றதா என்று நினைத்து உண்மையில் தயங்கிவிட்டு பின்னர் மிகுந்த ஒரு வியப்பில் மூழ்கினேன். அப்படியான இல்லம் தோறும் இனிய தமிழ் பேசுவோம் என்று இல்லத்தரசிகளின் ஓம்கார குரல் தமிழால் ஒலிக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. எனக்கு மிகுந்த மன உவகையாக இருக்கின்றது. உண்மையில் இது வாய் வார்த்தைக்காக நான் கூறவில்லை. தமிழ் இன்று அருகிவிட்டது. தமிழை பேசுபவர்களை தேட வேண்டும். தமிழால் ஒன்றை புரிந்து கொள்ள முடியுமா என்று தமிழர்களே இன்று தடவி தடவி தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, தமிழாலேயே இல்லத்தையே நடத்தும் நீங்கள் அனைவரும் உண்மையில் தமிழரசிகள் தான். எனக்கு உண்மையில் இன்று உங்களுடன் கலந்துரையாடுவதற்கு சிறிது தயக்கமும் அச்சமும் உண்மையில் என்னுள் எட்டி பார்க்கின்றது என்பது உண்மை. நான் அறிந்த தமிழ், என்னை வளர்த்த தமிழ், நான் வளர்த்த தமிழ், என் கலையை கொஞ்சிய தமிழ், என் கலை தழுவிய தமிழ் என தமிழை உடலாக உயிராக உணர்வாக நினைவாக பொழுதாக என்னுள் பிணைத்துக் கொண்டேன். தமிழ் என்னை அத்துணை உயரத்திற்கு அரியணை ஏற்று மகிழ்விக்கிறது மகிழ்விக்கின்றது என்பதுதான் உண்மை. இன்று அறிமுக உரை வழங்கிய முனைவர் சர்மிளா பானு, நான் உண்மையில் ஏதோ அவரது அவா மிகுதியால் அவர் தமிழின் பால் உள்ள பற்றால் இப்படி பேசுகின்றாரோ என்னை அழைக்கின்றாரோ என்றெல்லாம் நான் உண்மையில் கொஞ்சம் அவதானத்துடன் தான் இந்த பங்கேற்பில் கலந்து கொள்ள நான் விரும்பினேன். ஆனால் எந்தவித குறிப்பு தாள்களும் இல்லாமல் அவர் மழை பொழிந்தது போல அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது எனக்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மனம் நிறைந்த ஓகையாக இருந்தது. என மனமார்ந்த நன்றிகள் பேராசிரியர் சர்மிளா அவர்களுக்கு. உண்மையில் தமிழ், அதுவும் தாய்மொழி தமிழாக பெற்றவர்கள் எத்தனை வரம் பெற்றவர்கள், சொல்லி மாளாது, சொல்ல ஒண்ணாது, சொல்லி முடியாது. இதோ உங்கள் முன் உதாரணமாக நானே இருக்கின்றேன். இவள் ஒரு திருநங்கையாயிற்று, இவள் ஒரு நடன கலைஞராயிற்று, இவள் வாழ்வில் எண்ணற்ற இன்னல்களையும் எள்ளல்களையும் மட்டுமே கடந்து வந்திருப்பாள்.
இவளுக்கு எப்படி தமிழ் உதவி இருக்க முடியும், அல்லது இவள் எப்படி தமிழை அணைந்திருப்பாள் என்று நிச்சயமாக என் சகோதரிகளே, என் தோழிகளே, உங்களுக்குள் எழும் ஐயம் எனக்கும் கேட்கின்றது. தமிழ்தான் இன்று என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழிசை நடன கலைஞர் என்றுதான் என்னை அறிமுகம் செய்து கொள்வதில் நான் மிகுந்த உவகை கொள்கின்றேன். எங்கள் குடும்பம் தமிழுடன் ஒன்றி இணைந்து தமிழ் கற்பித்த சென்னை பள்ளிக்கூடமாக தமிழ் கற்பித்தார்களாம் 100 வருடங்களுக்கு முன்பு. அந்த விட்ட குறையோ தொட்ட குறையோ தமிழ் விழுமியத்தின் சிறப்பு இனிமை அந்த வித்து ஒவ்வொரு வாரிசுகளாக கடந்து என் தாயின் வயிற்றுக்குள் நான் புகுந்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். தமிழ் என்பதாலோ என்னவோ அவள் ஒரு அழகுணர்வுடன், நான் வழமையான ஒரு ஆண் குழந்தையாகவோ அல்லது பெண் குழந்தையாகவோ நான் பிறந்திருந்தால் எல்லோரையும் போல தமிழ் என்னையும் தழுவி சென்றிருந்திருக்கும். ஆனால் தமிழ் தன்னை படைக்க, தன்னை வெளிப்படுத்த ஒரு உயிரை தேடி இருக்கும் போல. அதனால் என்னை தேர்வு செய்து முத்தமிழுக்கும் பிறப்பான மதுரையில், முத்தமிழ் வளர்த்த மதுரையில், ஈசனார் எம்பெருமானார் தலைவனாக இருந்து கோலோச்சிய முதற் தமிழ் சங்கம் கண்ட மதுரையில், கால் மாறி நடராச பெருமான் ஆடிய மதுரையில், பால் மாறி தமிழ் ஆடுவதற்காக ஒரு சீவனை படைத்தது. அந்த சீவன் தான் நான் என்று நான் நினைக்கின்றேன். இங்கிருந்து தமிழ் வந்தது. ஆம், தமிழின் சுவையை வெறுமனே ஏட்டுகளிலும் எழுத்துக்களிலும் இலக்கியங்களிலும் படிக்கும் பொழுது மனனங்கள் ஏற்படலாம், அல்லது அதன் விழுமியங்களை ஆராயலாம். ஆனால் தமிழ் என்னை தேர்வு செய்தது. என்னை தேர்வு செய்த தமிழ் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள என்னை ஒரு களமாக பயன்படுத்தியது என்பதுதான் உண்மை. நான் ஒன்றும் தமிழறிந்த பெருமாட்டி அல்ல. இங்கு நான் ஓரளவேனும் தமிழை ஒரு துளி நக்கி பார்க்க விரும்புகின்றேன் என்றால், சுவைத்து பார்க்க விரும்புகின்றேன் என்றால், அதற்கு வித்திட்டவர்கள் எனது பள்ளிக்கூட தமிழாசிரியர்கள். வழக்கம் போல எனக்கும் திருநங்கையருக்கான அவ்வளவு இடர்களையும் கடந்த வாழ்க்கை, அதனை வாழும் பொழுதே எண்ணற்ற இன்னல்கள், கேலிகள், அவமானங்கள், இடையூறுகள், உலகமே அறிந்த சரித்திரம். அந்த வரலாற்றினை இன்று தமிழக அரசின் மேல்நிலை 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வாழ்க்கை எனது வாழ்க்கை வரலாறையே பாடமாகவும் வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் இன்னும் மேலதிக விவரங்களை அதிலும் அறிந்து கொள்ள முடியும். இங்கு நான் கூற விரும்புவது, தமிழ் என்னை எப்படி ஆட்கொண்டது, அல்லது தமிழை நான் எப்படி தழுவிக்கொண்டேன். எல்லோரும் என்னை கேலி செய்தார்கள். அவர்களுக்கு எதிரான ஒரு காட்சி பொருளாக என்னை நிலைநிறுத்தினார்கள். அந்த பொழுதுகளில் எல்லாம் நான் மறைந்து கொள்ள, ஒளிந்து கொள்ள, என்னை காத்து கொள்ள எனக்கு தமிழ் பயன்பட்டது. அது ஏதோ ஒரு மறைவாக எனக்கு இருக்கவில்லை. தமிழை கேடயமாக எடுத்துக்கொண்டேன். கேடயம், அந்த கேடயத்தின் மூலம் என் தன்னம்பிக்கை, உழைப்பு, விடாமுயற்சி அத்துணையையும் என் தமிழின் வாயிலாக பாய்ச்சினேன். அந்த தமிழ் எனும் வாழால்
அந்த வாளின் வீச்சு தான், இருட்டில் பாய்ந்த கத்தி தான், இருட்டில் வீசிய கத்தி தான், இலக்கின்றி பாய்ந்த கத்தி தான், ஆனாலும் இலக்கு நோக்கி சரியாக என்னை கொண்டு சேர்த்தாள் என் தமிழண்ணை. பெற்ற அன்னை கூட சூழலின் காரணமாக, சமூகத்தின் எள்ளல்களின் காரணமாக என்னை கைகழுவ நழுவ விட ஆர்வமாகத்தான் இருந்தாள் என்பதுதான் உண்மை. அப்பொழுது தமிழண்ணை என்னை தூக்கி மடியில் இருத்தி கொண்டாள். முத்தமிழின் அரசி அல்லவா, எப்படி என்னை கைவிடுவாள்? அவளது முத்தமிழ் கூறுகளும் என்னுள் புதைத்து விட்டிருக்கிறார். முத்தமிழ் கூறும் புதைந்த ஒருத்தியை இந்த உலகத்தில் ஆண் பாதி பெண் பாதி என்று பால் திரிபு என்பது மறந்து பால் ஒருங்கிணைப்பு என்ற ஒரு அரவணைப்பில் என்னை அவள் பாலூட்டி சீராட்டி என் தலையை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தி என்னை அனுப்பி வைத்திருக்கும் பொழுது எனக்கு அந்த தாய்மடியின் நிழல் இன்றும் கூட பெற்ற தாயின் மடியும் பெற்ற கருவறையும் என்னை புறக்கணித்த போது கூட தமிழண்ணை என்னை தள்ளி வைக்கவில்லை. நீ திருநங்கை என்று எள்ளி நகையாடவில்லை. எப்படி இவளுக்கு தமிழ் உதவி இருக்க முடியும்? உங்களது நேரங்களில் அதனை வீணாக்கி எங்களை காட்சி பொருளாக பார்க்க ஆரம்பித்தீர்கள். வாய்ப்பு வந்த பொழுது வசைபாடினீர்கள். நேரம் கிடைத்த பொழுது நிற்க வைத்து கேலி செய்தீர்கள். ஆனால் எனது நேரத்தினை உங்களை கவனிப்பதற்காக நான் வீணாக்கவில்லை. இவர்களுக்கெல்லாம் ஒரு காட்சி பொருளாக இருக்கின்றேனே, அப்படி என்றால் நான் யார் என்பதை தேட முற்பட்டேன். பள்ளி இறுதியாண்டு வரை தமிழாசிரியர்களின் அரவணைப்பில் இருந்தேன். நான் தமிழில் என்ன மதிப்பெண் விழுமியங்கள் பெற்றேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தமிழாசிரியர்களின் மிகுந்த அன்பிற்கு பாத்திரமானவளாக நான் இருந்தேன். அங்குதான் திருவிளையாடற் புராணத்தின் சங்க இலக்கிய பாடலான நக்கீரத்தேவனாரின் பொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழியல் நட்பின் மயிரியற் செறியற் அறிவை கூந்தலில் அறியவும் உளதோ நீ அறியும் பூவே எனும் பாடலை திரைப்படம் பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த செய்யுளின் பொருளில் நான் என்னை ஒரு தலைவியாக நினைத்து கொண்டு எனது கூந்தலில் வாசனை இருக்கின்றதா, எனது கூந்தலில் மனம் இருக்கின்றதா, அல்லது அதில் வந்து வண்டு உட்காருமா என்று ஒரு தமிழ் காதலியாக உலாவரத் தொடங்கினேன். என்னையே தேடி நான் படிக்க ஆரம்பித்த பொழுது எனக்கு மிகுந்த ஒரு பெருமையுடனான இரத்தன கம்பளங்களை விரித்து என்னை தமிழண்ணை வரவேற்றார். எப்படி? இவர்களெல்லாம் பார்க்கும் இந்த பார்வைக்கு உட்பட்டவள் என்றால் உமையொரு பாகனாக இறைவனை வணங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கும் இவர்கள் ஹரியும் சிவனும் இணைந்த பிறந்த ஒரு ஐயப்பன் எனும் ஒரு அவதாரத்தினை வணங்க தலைப்பட ஆயத்தமாக இருக்கும் இவர்கள் இரத்தமும் சதையுமாக உடலும் உயிருமாக உணர்வு தமிழாக இதோ ஒரு நம் முன் ஒரு தமிழ் மகள் நிற்கின்றாளே, இவளை நாம் அரவணைக்க வேண்டாமா என்று அவர்களுள் தோணாததால் நான் தமிழை தழுவினேன். நான் தேடி பிடித்து போன பொழுது முதலில் என் கையில் அகப்பட்டவன் முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் கண்ணனை ஒரு தாயாக, கண்ணனை ஒரு பெண் குழந்தையாக, கண்ணனை தன் காதலியாக, தான் ஒரு காதலியாகவும் அந்த கண்ணனை ஒரு காதலனாகவும் அல்லது கண்ணனை காதலியாகவும் தான் ஒரு காதலனாகவும் மாறி மாறி அங்கு பால் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உடலின் உருவத்திற்கு நாம் கொடுத்து கொண்ட அந்த விகுதி மறைந்து அங்கு இறைநிலையை காட்டினான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவன் சின்னஞ்சிற்கிளியே கண்ணம்மா என்று கண்ணனை பெண் குழந்தையாக பாவித்து வருடி அணைத்து சீராட்டும் பொழுது என் அடிவயிற்றிலும் ஏதோ குளிர்ந்தது.
நான் தாயாகி போனேன். காவடி சிந்துகள் ஆடுவேன். அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்துகள் ஆடும் பொழுது அதில் முருகப்பெருமான் மீது காதல் கொண்ட அண்ணாமலை ரெட்டியார் தன்னை ஒரு தலைவியாக பாவித்து அவருடன் கலிநடம் கவிநடம் புரிந்த பொழுது நான் காதலியாக நாணப்பட்டு போனேன். என்னுள் இருந்த காதல் உணர்வுகள் எல்லாம் என் தலைவனை தேடத் தொடங்கிற்று. அப்பொழுது தமிழண்ணை மெல்ல கன்சிமிட்டி சிரித்தாள். ஓ, எனக்குள்ளும் அந்த பரவசத்தை நீ வைத்திருக்கின்றாயா? நான் அசையா பொருள் இல்லையோ? ஓ, எனக்கும் சுடும், எனக்கும் இனிக்கும், எனக்கும் வலிக்கும் என்பதனை தமிழண்ணை எனக்கு உணர்த்தினார். தொட்டு மெல்ல நான் இன்னும் கொஞ்சம் மேலேறி போனால் ராமலிங்க அடிகளார் திருவருட்பா என்று ஒரு பெரும் அருட்பாவை விரித்து வைத்து ஈசனையே ஆடுவதற்கு இங்கு களம் இருக்கு, இங்கு வாரும் என் தலைவனே என்று அழைக்கின்றார். அங்கும் பால் மறந்து தமிழால் அவர் இறைவனை அழைத்த பொழுது அந்த சிதம்பரநாதன் சிதம்பரத்தை விட்டு வடலூருக்கு வந்தான். வடலூருக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்று இறைவனையே அன்புடன் அழைக்க முற்பட்டார். இன்னும் கொஞ்சம் பிடித்து மேலே போனேன். அருணகிரிநாத பெருமான் அவ்வளவு அழகாக, இப்படி ஒரு ஆண் காறு மருவும் பெருகு சோலை மருவும் கொடிய காவளம் அடங்கு முழங்கும் அதனாலே காலடர வம்பமளி மேலடர வந்து ஒரு காமன் வீடு விஞ்சுகனை அஞ்சுமலராளி ஊரும் உலகும் பழைய பேருகம் விளைந்ததென ஓர் இரவு வந்தனது சிந்தையழியாதே ஓடியிரு கொங்கை மிசை கூடி வருவாவிய கடப்பமலர் தந்தருடுவாயே என்று முருகப்பெருமானை ஒரு ஆண் கவி காதலியாக வேண்டுகின்றார். எனக்கு மிகுந்த பெருமிதத்தை தமிழனை தந்தார். நீ காரணத்துடன் தான் மகளை பிறந்திருக்கின்றாய், நீ காரணத்துடன் தான் வளர்ந்திருக்கின்றாய், நீ காரணத்துடன் தான் இந்த கலையை கையில் எடுத்திருக்கின்றாய். புகுந்து செல், இதோ உன் கையில் ஒரு தமிழனும் வாழும் அதன் சுவையனும் கேடயத்தினை கொடுத்திருக்கின்றேன் என்று தமிழண்ணை எனக்கு ஆணையிட்டது போல ஒரு உணர்வு என்னுள் முழுவதுமாக பரவி மகிழ்ந்தது. இன்னும் நூல் பிடித்து சற்று மேலேறினேன். அங்கு தமிழ் எத்தனையோ ஆட்சி மாற்றங்களுக்கு உட்பட்டு, முகலாயர்களின் ஆட்சி, ஆங்கிலேயர்களின் ஆட்சி, மராட்டியர்களின் ஆட்சி, நாயக்க மன்னர்களின் ஆட்சி என்று அவள் அவ்வப்போது அந்தந்த மொழிகளையும் தழுவி அந்த மொழிகளின் சுவைகளையும் அங்கங்கே தன்னுள் தூவிக்கொண்டு சுவைபட அழகாக தன், அதாவது பொன்னிற ஒரு மான், அது ஒரு இன்னும் மேலதிகமான ஒரு வர்ண துகள்களுள் புரண்டு எழுந்தது போல அப்பொழுதும் கூட தமிழனை அழகாக காட்சி தந்தான். அதிலும் திளைத்து இன்னும் கொஞ்சம் மேலேறி போனான். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் செய்த பக்தி இலக்கியங்களில் தலைவன் தலைவி கூற்றை தமிழண்ணை எனக்கு முழுக்க 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 ஒரு பெரும் பரப்பில் விரித்து என்னை வரவேற்றார். அங்கு அப்பர் பெருமானின் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டார், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டார், பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவன் தாளே. எத்துணை செழுமையான தமிழ்! தமிழ் பேசுவதற்கு மட்டுமான மொழி அல்ல, தமிழ் ஒரு இனத்திற்கான மட்டும் மொழி அல்ல, தமிழ் உயிரை உயிப்பிக்கும் மொழி. ஒவ்வொரு எழுத்திலும் என் உயிர் நிலை பெற்றிருந்தது, என் தன்மானம் நிலை பெற்றிருந்தது. அதே போல ஆழ்வார்கள் என்னை தாங்கி பிடித்தார்கள். பன்னிர ஆழ்வார்களும் ஒவ்வொருவரும் அந்த பரம்பொருள் ஒன்றுதான் தலைவன். ஏன் இங்குள்ள அவ்வளவு உயிர்களும் அத்துணை உயிர்களும் நாயகிகள்தான், தலைவிகள்தான் என்று மிக அழகான ஒரு பிரபந்த பாடல்களில் சொன்ன பொழுதும் சரி, ஆண்டாள் பெருமாட்டி
அவளும் பால் மறந்து தன்னுடைய செய்யுட்களால் தன்னை மறந்து கண்ணனை தழுவியதிலும் சரி. திருமங்கையாழ்வாரின் சிறிய திருமடலில் காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலில் பேராற்று பேரார மார்பின் பெருமா மழை கூந்தல் நீரார வேலி நிலமங்கை என்னும் இப்பாரோ சொல்லப்பட்ட மூன்றன்றே. இதெல்லாம் வந்து நான் தமிழ் படிச்சவ கிடையாதுங்க, நான் திரும்பவும் சொல்றேன். எந்த இலக்கியமும் நான் படிச்சதில்லை, என் வாழ்க்கை பாடுக்கு தமிழை தொற்றிக்கொண்டேன். தமிழ் என்னை அழகான ஓடையில் அழகிய தாமரையில் தாங்கி பிடித்தது போல எப்படி சங்கம் சங்கப்பலகை எதிர்வந்து திருவள்ளுவனின் ஏடை ஏற்றுக்கொண்டதோ நக்கீரனின் சங்கத்தமிழை ஏற்றுக்கொண்டதோ அந்த புற்றாமரை குளம் போல இந்த நர்த்தகியையும் இந்த திருநங்கையையும் ஏற்றுக்கொண்டது. திருமங்கையாழ்வாரின் மிகுந்த பற்று கொண்ட நான் இந்த நங்கைக்கு ஒரு திருவிகுதி கொடுத்து கொண்டேன். திருவும் நங்கையும் இணைந்த ஒரு நிலை. நான் என்னை பெண்ணாக ஏமாற்றி வாழ விரும்பவில்லை. வேறு எந்த அடையாளங்கள் தரும் பெருமையும் எனக்கு மனதிற்கு அமைதியை தரவில்லை. நான் மார்தட்டி கூறிக்கொண்டேன் முதன் முதலில், நான் திருவும் நங்கையும் இணைந்த திருநங்கையடா என்று. அப்பொழுது என்னுள் எழுந்த பெருமிதம் இன்று வரை அணையவில்லை. அப்பொழுது ஆரம்பித்த தமிழ் தீ இன்று வரை என்னுள் மிக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுதிருந்து ஆரம்பித்த அந்த பேரொளி இன்றும் என் கண்களில் எனது கடைசி நொடிகள் வரை இந்த உடல் என்பது மக்கினாலும் அந்த தமிழின் ஒளி நிச்சயமாக உலகம் முழுவதும் என் நடனமாக எனது இசையாக எனது தமிழாக நிச்சயமாக பரவி இருக்கும் என்று என்னால் உணர முடிகின்றது. அத்துடன் நின்றுவிடவில்லை. கொஞ்சம் மேலேறி போனால் ஒரே இருண்ட காலம். வழி தவறி வந்துவிட்டேனோ, இப்பொழுது வரை தமிழினை என்னை தூக்கி கொண்டு வந்தாலே இப்பொழுது ஒரு இருண்ட பொழுதுகளுக்குள் நான் இருக்கின்றேனே என்றால், எங்கிருந்தோ இது களப்பிரர் காலம், உன் தமிழை கொஞ்சம் அடைத்து வைக்கப்பட்ட அணைத்து வைக்க முயற்சி செய்த காலம், கலங்காதை மகளே என்று இருட்டில் ஒரு அசரியறி கேட்டது. யார் என்று பார்த்தால் கண்ணகி தாய். சிலம்பை கையில் ஏந்தபடி அங்கு காத்திருக்கின்றாள் எனக்காக. ஆஹா என்று சிலப்பதிகாரத்திற்குள் போனேன். படித்தேன், திளைத்தேன். எனது காவியம் அல்லவா, நாடக காப்பியம் அல்லவா, கேட்க வேண்டுமா? கல் குடித்த குரங்காக மாறினேன். அத்துணை தமிழ், செய்யுட்தமிழ். திளைத்தேன், ஆடினேன். ஒவ்வொரு எழுத்திலும் நான் கண்ணகியாக உருமாறினேன், மாதவியாக உருமாறினேன். ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் அங்கு மாதவி ஆடிய ஆடல் வகைகளை ஆய்வு செய்தேன். அரங்கத்தை ஆய்வு செய்தேன். அவள் கூறிய இலக்கண கூறுகளை ஆய்வு செய்தேன். புரிந்து கொண்டேன், நடனம் எனக்கு புரிந்தது. அவள் ஆடிய 11 வகை ஆடலை அவதானிக்க முற்பட்டேன். அதில் எனக்காகவே காத்திருந்தவள் போல 9 வகை வேண்டாடலில் பேடியாடல் என்ற ஒரு கலையை அவள் நிகழ்த்தி இருந்தார். அந்த கலையில் நர்த்தகி மூழ்கி போனேன். மன்மதன் எனும் புராண பாத்திரம் தன் மகன் அனிருத்தனுக்காக சோ எனும் நகரத்தில் தானே பேடியுரு கொண்டு குடக்கூத்து ஆடியதாக. எத்தனை உகை அடைந்திருப்பேன். இப்பொழுது நீங்கள் ஒப்பு நோக்கிக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தின் எனது வாழ்க்கையையும் எள்ளி நகையாடிய இந்த சமூகத்தையும் அவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணி நான் யார் என்பதை அறிந்து கொள்ள பற்றி கொண்ட தமிழையும் தமிழ் எங்கு என்னை இட்டு சென்றது என்பதனையும் மெல்ல மெல்ல சங்க இலக்கியத்திற்குள் சிலப்பதிகாரத்திலிருந்து இன்று கண்ணகி கைகாட்டியது போல சங்க இலக்கியத்திற்குள் செல் என்று கூறினான். சங்க இலக்கியத்திற்குள் சென்றேன், கிளைத்தேன். அத்துணை பாடல்களிலும் தலைவனும் தலைவியுமாக அனுபவித்து மகிழ்ந்தேன். அதனிலிருந்து நழுவி தொல்காப்பியத்தை தொட்டேன். தொல்காப்பியர் எனக்கு மகுடம் சூட்டினார். வாமகளே, உன் பயணம் நெடியது.
நீ பெண்தான் என்று தொல்காப்பியரின் அகராதியில் பொருளகராதியில் சொல்லகராதியில் இவர்கள் பெண்கள்தான் என்று அவர் வகைப்படுத்தி கூறினார். அந்த வகையில் நான் என்னை ஒரு முழுமையான பெண்ணாக உயர்ந்து தெய்வ பெண்ணாக நினைத்து தொல்காப்பியன் காட்டிய தெய்வ தமிழ் மகளாக என்னை உணர்ந்து இன்று தமிழ் கூறும் நல்லுலகில் ஒரு நடன கலைஞராக, தமிழிசை நடன கலைஞராக, ஒரு இனத்திற்கே திருநங்கை என்று பெயர் சூட்டியவளாக இன்று நீங்கள் கூறுகின்றீர்கள் ஏதேதோ நான் சாதனை செய்தேன் என்று. இல்லை, தமிழன்னை என்னை பணித்தது இறுதி மூச்சு வரை நீ மாணவி மாத்திரமே. ஒவ்வொரு நொடியும் உனக்கு கற்றுத்தருவேன், ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஒவ்வொரு அனுபவங்களை கொடுப்பேன். உன் கடைசி நொடியில் கூட ஒரு புது பாடத்தை உனக்கு கொடுத்துத்தான் அனுப்புவேன் என்று கூறுவது போல இன்னும் என் பயணம் மாணவியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது உங்கள் முன். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் தமிழண்ணை என்னை தாளாட்டிய விதமும் ஆராட்டிய விதமும். மிக மகிழ்வான தருணம். அதிலும் இந்த இல்லத்தரசிகள் நிச்சயமாக தேவை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த வியப்பு மேலீடு எப்படி யோசிக்கிறேன்னா, அதிலும் இந்த சனிக்கிழமையில காரிக்கிழமை உங்களுக்கு நிச்சயமா அப்படிதான் சொல்றேன், எவ்வளவு வேலைகள் இருக்கும் அந்த வார இறுதி நாள். இப்ப நமக்கு எல்லா நாட்களுமே இறுதி நாட்களா தான் இருக்கு. வீட்டில் ஓய்வாகத்தான் இந்த கொடுந்தொற்று காலத்தில் எந்த நாள் வார இறுதி நாள் என்பது அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் இந்த தமிழை சுவைத்து பார்க்க இத்துணை பெருங்கூட்டமா? இதில் நான் இந்த இல்லத்தரசிகளின் குழுமியத்தை பாராட்டுவதா, அல்லது எனது சகோதரன் தங்க காமராஸ் அவர்களை பாராட்டுவதா என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. அதிலும் நான் மிக 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 மதித்து போற்றும் எனது அன்பு சகோதரி தோழி உலகம்மாள் இங்கு கருத்துரை தன் கருத்துக்களை பகிர அவர்களும், அவர்களுடன் முனைவர் திருமதி சரஸ்வதி அவர்களும் கூட இருக்கின்றார்கள். நான் நிச்சயமாக எனது இந்த உரையாடலில் வேறு என்ன கூறிவிட முடியும் அவர்களுக்கு மீறி. அகரமுதலி என்ற ஒரு இயக்ககம் எத்துணை தேவை! எத்தனையோ சொற்களை இன்று நாம் பிற மொழிகளில் இருந்து இணைத்து கொண்டு அது கூட தமிழ் அரவணைத்த ஒரு காப்புத்தான் என்று சொல்ல வேண்டும். மதங்களையே இணைத்தவள் அந்த சர்மிளாவின் வாயில் தமிழ் வந்த பொழுது இன்னும் எவ்வளவு சுவையாக இருந்தது. வழக்கமான தமிழ், பேசும் தமிழ், அழகு தமிழ், அந்த ஒரு முகமதிய சகோதரியின் வாயிலிருந்து வந்த பொழுது இன்னும் கூட ஒரு தனிச்சுவையாகத்தான் இருந்தது. உண்மையில் இந்த ஒரு ஓகையான பொழுதினை நான் இங்கு வராதிருந்தால் நிச்சயமாக நான் பெரும் இழப்பினை நான் சந்தித்திருந்திருப்பேன் என்று நினைக்கின்றேன். நிச்சயம் இன்னும் நிறைய நாம் கலந்துரையாடலாம். எனது உரையினை, எனது அறிமுகத்தை தமிழால் நான் ஈர்க்கப்பட்டதை உங்களுக்குள் கொஞ்சம் பகிர்ந்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். இன்னும் வரும் மக்களுக்கு வழிவிட்டு அவர்களது கருத்துக்களையும் கேட்க என் காது காத்து கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.